வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான தீர்வு ஒரு நோய்க்கு. அந்த காலத்தில் தைராய்டுனா என்னன்னு தெரியாதுங்க. இந்த காலத்தில் பார்த்தோன்னா மூளைக்கு மூளை தைராய்டு இருக்குது. ஏங்க இந்த தைராய்டு எப்போ வந்ததுங்க? இப்போ ரீசனாக வந்தது. அந்த காலத்துலலாம் அதுக்குன்னு அது என்னன்னே கேட்குறாங்க. அதை பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அப்படியே அப்படின்னா என்ன பண்ணுறாங்க. சரி, இந்த தைராய்டுக்கான அருமையான மருந்து ஒன்று சொல்கிறேன். இந்த எலுமிச்சிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. காலையில் நைட்டு சாப்பிட்ட பின்னாடி ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி அது விதைப்பழம் தோலோட ஒரு எலுமிச்சி பழத்தை சாப்பிடுவாங்க. காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 நெல்லிக்காய் ஒரு அரை கைப்பிடிங்க, கருவேப்பிள்ளை போட்டு மிக்சியில் போடுங்க, பச்சைதான் போடுங்க. டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து அதை புழிஞ்சி அதை குடிச்சிடுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் புத்திக்கு என்ன பிடிக்குதோ, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த உணவுகளை ரசித்து ருசி சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி பேதிக்கு குடிங்க. பேதிக்கு குடிச்சிட்டு இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தைராய்டுன்ற பிரச்சனையே வராதுங்க, சரிங்களா? உடம்பு தன்னைத்தனே குணமாக்கிக்கும். அப்படி நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்து குணமாயிருக்காங்க, இந்த ஸ்பீச்சை கேட்டு. அப்படி குணமானவங்கள்லாம் காணொலியே போட்டிருக்காங்க. அந்த காணொலியை உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது போல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, பூர்ணமாக குணமாயிருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்படி சாப்பிடுங்க, சரியாக போகும். சரி நண்பர்களே, வாங்க காணொலிக்குள்ள போகும். வணக்கம், என் பேர் வடிவம்பாள். எனக்கு வந்து தைராய்டு இருக்கு, 10 வருஷமா இருக்கு. ஆனா மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன், சரியாவே ஆகல. யூடியூப்ல வந்து ஆரோக்கிய தாஸ் ஐயா அவங்க வந்து தைராய்டை பத்தி பேசினாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய போன் நம்பர் எடுத்து நான் அவங்க கிட்ட பேசினேன். பேசினப்போ எங்களுடைய மருந்து எடுத்துங்கம்மா, அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகும்னு சொன்னாங்க. 4 மாசமா அவர் மருந்து எடுத்தேன். எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுல எனக்கு தைராய்டு குணமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால இப்போ நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். 10 வருஷமா மருந்து சாப்பிட்டேன், சரியாவல. இப்போ இந்த மருந்து சாப்பிட்டதுனால இப்போ நான் நல்லா இருக்கேன். என் குடும்பமும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதுக்காக ஆரோக்கியதாஸ் ஐயாவுக்கு நன்றி.